வணக்கம் நேர்களே இது உங்கள் அபிமான ஆயுர்வேதா நிகழ்ச்சி பிரபல ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் ஆயுர்வேத வைத்திய முறைகள் பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக ஆயுர்வேதம் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை சொல்லுவதை பத்தியும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து விளக்க சொல்லிட்டு இருக்கார் இன்னைக்கு எபிசோடு நாம என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இந்த பால் தேன் அதை பத்திலாம் நிறைய பேசிட்டு இருந்தோம் முன்னாடி எபிசோடு எல்லாம் அதுல முக்கியமா நீங்க ஒரு குறிப்புல சொன்னீங்க பசுவினுடைய கோமியம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மருந்தாகவும் பல்வேறு விஷயங்களுக்கு ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம அதிலிருந்து ஆரம்பித்து இன்னும் சில விஷயங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன் பசு மூத்திரம் கோமூத்திரம் அது ஒரு மருந்து கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் பசுவை கூட்டிகிட்டு வருவாள் ம் ஆமாம் முதல்ல உள்ள சாணி போட்டு கோமூத்திரம் பாஸ் பண்ணணும் அது அந்த இடுக்கு இதில் பிடிச்சு தள்ளும்போது பயந்தே போயிடும் பயந்து போனோன்னு வேணும் சொல்லுவான் நல்லா மங்களமா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது ஒரு மங்களம் தான் அந்த மூத்திரத்துல அது கார்ப்பு சுவை உடையது உஷ்ண வீரியமானது கபவாதத்தை குறைப்பது லேகனம்ங்கிற குணம் உடையது அது கே கேன்சர் எல்லாம் அது இப்போது பண்ணுறோம் இப்போ முன்னாடியெல்லாம் மூத்திரம் குடிக்க கொடுத்தா ரொம்ப கஷ்டம் கண்ணை கட்டி எலும்பச்சம்பழத்தை மூக்கில் வச்சு எல்லாம் கொடுக்கணும் இப்போ டிஸ்டில்டு கோமூத்ரா வர்றது மார்க்கெட்டில் கோமூத்திர அரக்கம்னு பேர் கோமூத்திரத்தை சாலிடிஃபை பண்ணி டேப்லெட் வர்றது கோமூத்திர வட்டி அது ரொம்ப நிறைய கண்டிஷன்ஸ் அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா வெண்புள்ளி நோய் வெண்குஷ்டம் வார்த்தை அந்த வார்த்தை வந்து மனதை புண்படுத்தும் வார்த்தையாக இருப்பதுனால அது வெண்புள்ளி நோயுன்னு நம்ம அழைக்கிறோம் இது நல்லா இருக்கு அதாவது குழந்தை இல்லாதவங்களை இன்ஃபர்டிலிட்டே சொல்லுவாங்க இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடாது இனி குழந்தை பிறக்கலாம் குழந்தை இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க ரெண்டுக்கும் நடுவில் சப் ஃபர்டைல்னு சொல்லணும் அனபத்தியதா அப்படின்னு சொல்லணும் அப்போது இவங்களுக்கு இந்த கோமூத்திரம் ஆசவம் சித்திரக ஆசவம் கொடிவேலியும் கோமூத்திரமும் கொடிவேலி சூர்ணம் கோமூத்திர பானம் மோர் பானம் அப்புறம் கோமூத்திரத்தில் இந்த பாக்குச்சின்னு சொல்லக்கூடிய கார்போகில் அரிசியை போட்டு செம்பு பாத்திரத்தில் வச்சு பொடித்து செவ்வாய்க்கிழமை தொடங்கி இந்த சிகிச்சையை அஷ்டாங்க அஷ்டாங்கிரதயத்தில் குஷ்ட சிகிச்சையை மட்டும்தான் ஒரு யோகம் சொல்லும்போது செவ்வாய்க்கிழமையில் தொடங்கணும்னு ஒரு யோகத்துக்கு சொல்கிறார் அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது நம்ம இந்த கிரகங்களும் திரு தோஷமும் பேசும்போது நம்ம அதை பேசலாம் கிரகங்களும் திருதோஷமும் கலரும் திரதோஷமும் அனிமல்ஸ் திரதோஷமும் நிறைய இருக்குது என்விரன்மெண்ட்டுன்ற தோஷமும் இந்த அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு காலம்பரை எழுந்து தும்ரா பாருங்க பலம் செ ஹீயதே தச பிரதிஷாயச வர்ததே இம்யூனிட்டி குறைஞ்சவங்களுக்கு தும்மல் வரும் அவங்களுக்கு இந்த கோமூத்திரம் இந்த அசைட்டிஸ் உதர நோயின்னு ஒன்று உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா வயிறு பெருசாக இருக்கும் வயிறு பெருசாக இருக்கும் அது லிவர் ஃபெயில்யூவரில் வரலாம் ஹைப்ப வரும் அதில் அனீமியா வரும் ரத்த சோகை வரும் அதில் இந்த கோமூத்திரம் கொடுப்பாங்க அதில் ரத்தம் விருத்தியாகும் புனர்னவாதி கஷாயம் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன்

அக்னி சம்ஸ்காரம் பண்ணி ஃபில்டர் பண்ணி வைக்கிறது மகாபஞ்சகவியன்னா நிறைய ஔஷதிகள் போடுவோம் இது மனநோய்களுக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணி மெதா தட்சிணாமூர்த்தியோ சரஸ்வதியோ என்ன தேவதைங்கிறத பார்த்து மந்தமாக நோய் இருந்தால் தீக்ஷ்ணமான தேவதையை உபாசனை பண்ணி ஜ மந்திரங்களில் கொடுக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது கோமூத்திரத்தில் வந்து இதுதான் இந்தந்த பிரயோஜனங்கள் கோமூத்திரத்துக்கு அதிகமாக இருக்குது வெண்புள்ளி நோய் அந்த வெண்புள்ளி நோய் வந்து வந்த பிறகு இதை கொடுக்கறதுனால தவிர்க்க தொடர்ந்து பரவாமல் தடுக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட அது வருது ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம் நூறு கேஸு ட்ரீட் பண்ணினா அஞ்சு கேஸு குணமாறுது பாக்கி கேஸ் எல்லாம் கொஞ்சம் குறையிறது சிலது கேட்கவே மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அப்போ இந்த நோய் குணமாகலேயே அப்படின்னு வாசிக்கும் போது ஒரு நோய்க்கு ஆகாரம் காரணமா சொல்லப்பட்டிருக்கும் ஒரு நோய்க்கு செயல்பாடு விகாரம் காரணமா சொல்லப்பட்டிருக்கும் ஒரு நோய்க்கு மனோ தௌர்பல்யம் காரணமா சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நோய் எடுத்து நம்ம சாஸ்திரத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு பதம் வருது இது என்ன பதம்னா குருன் கர்ஷயதாம் பாபம் கர்மச குருவதாம் முன்வினை வினைனால அது பரவாயில்லையே குரு துரோகம் ரொம்ப பெரிய குருங்கிறது வந்து அல்டிமேட் இல்லையா நம்ம ட்ரெடிஷன் மாதா பிதா குரு தெய்வம் மாதா வந்து இது பெரியப்பா நான் இது பெரியப்பா இது அப்பா அப்பா வந்து குல குருவை காணிச்சு தரார் இது சங்கராச்சாரியார் இது நம்ம குலத்துக்கு குரு குரு வந்து தெய்வத்தை காணிச்சு தரார் அதனால தெய்வத்தை விட பெரியவர் நீர் எவ்வளவு அவசியமோ தண்ணீருக்கு பயிர்கள் அவ்வளவு அவசியம் பயிருக்கு போர்வெல்க்கு வீட்டுக்கு தேவையானவை இப்பாதி எதுவானாலும் தரமுள்ளவை தான் வாங்குவோம் அதுக்கு சரியான தேர்வு நந்தியாலா நந்தி வாய்ப்புகள் கப்ளர் மேல நந்தி முத்திரையை பார்த்து வாங்குங்கள் நகல் வாங்கி மோச போகாதீர்கள் உங்கள் அபிலாஷையை போல் உங்கள் அனைவரின் விருப்பம் போல் இனி நீங்களும் வரலாம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அலுவலகத்திற்கு இங்கு உங்களுக்கு கிடைக்க உள்ளது இலவச பதிவு செய்யும் வசதி போட்டோ மற்றும் ஜாதகத்தை வெப்சைட்டில் பதிவு செய்து கொள்ள உதவி மெம்பர்ஷிப் பிளான் பற்றி விவரங்கள் பிரபல ஜோதிடர்களுடன் பேட்டி மற்றும் விவரங்கள் நம்ம அலுவலக விலாசம் நம்பர் சிக்ஸ்டி போர் எயிட் கிராஸ் நியூ பி எல் ரோட் பெங்களூரு அல்லது தொடர்பு கொள்ளுங்கள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் நைனுக்கு தினந்தோறும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கும் நாட்டில் நடைபெறும் தார்மீக நிகழ்ச்சிகளின் தொகுப்பு கும்பாபிஷேகம் திருவிழாக்களின் சிறு காட்சித்துடிகள் இது உங்கள் ஊரின் ஆன்மீக விஷயங்களின் தொகுப்பு பக்தி சிஞ்சனா தினந்தோறும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கும்

உபதா உபதாகி பரோகேது துக்க துக்காசிரய பிரதா டிசப்ஷன் அப்ப அதுக்கு சிகிச்சை சொல்லும்போது போது இது உடம்புல தான் வந்திருக்கு நான் உடம்பு நான் மனசு இல்லை பாராதி பூதம் நீ அல்ல உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆறா உணர்வு தாய் ஆறா உணர்வுங்கிறத நிஷ்டாயாக இதம் நைஷ்டிகம் சரகர் நிஷ்டாயாக இதம் என்ன நிஷ்டாயாக பிரம்ம நிஷ்டாயாக இதம் நைஷ்டிகம் அப்போ தன்னோய்க்கு தானே மருந்து வள்ளுவர் அப்போ இந்த மாதிரி புரிதல் ஏற்படுத்தி கர்மசுத்தி பண்ணி இந்த கர்ம சுத்தி பண்ணின அப்புறம் தேக சுத்தி பண்ணி இந்த மருந்துகளை பிரார்த்தனையோடு குறிக்கும் பொழுது வினைகள் அழிந்து போகிறது அங்க அப்போ அந்த கண்ணோட்டத்தை மாத்தி விடுறது ரொம்ப பெரிய விஷயம் சைக்கலாஜிக்கல் மார்பிடிட்டிங்கிறான் தினந்தினஞ்சாகிறது வெளியில போக முடியாது ஆளை பார்க்க முடியாது வைக்க முடியாது திருமணம் ஆகாது ஒரு கான்பிடன்ஸ் போயிடும் கஷ்டமா தான் இருக்கு நிறைய மருந்துகள் வந்துள்ளன சிகிச்சைகள் வந்துள்ளன இருந்தாலும் அது ஒரு சவாலாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் அந்த நோய்க்கு ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் இந்த கோமூத்திர பானம் வைராக்கியமா பண்ணணும் இதுக்கு திறந்த மனசோடு வரணும் குதர்க்கம் பேசக்கூடாது நீ குதர்க்கம் பேச நம்பிக்கை போயிடுது இல்லையா

அந்த இருகுதல் கிளாட் வராம தடுக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறாங்க ரெண்டு கோமூத்திர டேப்லெட் சாப்பிட்டா ஆஸ்பிரின் சாப்பிட்ற மாதிரி மாரடைப்பு வராதுன்னுலாம் நிறைய ஸ்டடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பரவாயில்ல இடம் கிடைக்குதா அது நீங்க சொல்றது நிறைய வைத்தியர்களுக்கு தெரியல டேப்லெட்டில் பண்ணி கோமூத்திரத்துலயே கடுக்காய போட்டு கடுக்காய ஒரு பாகம் பண்ணி எடுத்து கோமூத்திர ஹரி ஆக்கி அது மாத்திரையா கிடைக்கிறது பிராணதாங்கிற பேர்ல நிறைய பேருக்கு வந்து தெரியல வைத்திய சமூகம் தெரியுமான்னு தெரியல என்னுடைய சிஷ்யாளுக்குலாம் தெரியும் என்கூட இருக்கிறவளுக்கு தெரியும் என் ட்ரெடிஷ்னல்ல வந்த ஆளுக்கு தெரியும் இல்ல அதாவது இப்போ சில மருந்துகளை வந்து நம்ம ஆயுர்வேத மருந்துகளை அக்ராஸ்த கவுண்டர்ல வாங்கி சாப்பிடுறாங்க இல்லையா இப்போ பார்க்கணுங்கிறது இல்ல ஒரு சில மருந்துகளை சாப்பிடலாம் அந்த மாதிரி இதை பயன்படுத்த முடியும் கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் கூடாது அது சிலது சாப்பிடலாம் சிலது கூடாது ஆனா இந்தியால ஆயுர்வேதத்தை விடுங்க ஆள் இல்லாம கொடுக்கற கண்டிஷன் ரெகுலேட் பண்ண ஆள் இல்லை என்ன வேணா கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது செவன பிராசம் வாங்காமலாம் இருப்பான் கோமியத்தினுடைய வேற மருத்துவ குணங்கள் பயன்படுத்தப்படுதா உதர நோய் மெயினாக இந்த பாண்டு நோய் சோஃப நோய் எடிமா ஹைப்போதைசம் உடல் பருமனை குறைப்பதற்கு கொழுப்பை கரைப்பதற்கு சில வசதி பண்ணுவோம்

ஆகந்தூனு பேர் நிஜம்னா உள்ள இருந்து வரப்பட்டது ஆகந்தூனா வெளியில இருந்து வரப்பட்டது இந்த வெளியில இருந்து வரப்பட்டது எல்லாம் இந்த பூதம் பூதம்னா குண்டா இருக்கிறது இல்ல கிருமிகள் பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் விஷம் விஷ காற்று வாயு அக்னி திருஷ்டி இந்த மாதிரி வளர்ந்துட்டானே ஐயோ சைக்கிள் வாங்கிட்டானா சைக்கிள் வாங்கிட்ட ஆதி சங்கரின் அவதார நோக்கம் என்ன சாட்சாத்து பரமேஸ்வரனே ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியே தான் இந்த வடிவத்துல வந்திருக்கார் இறை உணர்வோடு ஒன்றுவது எப்படி

ஒவ்வொரு வருஷமோ மிக நம்ம விநாயக சதுர்த்தி திருநாளில் சென்னையில் உங்க ஏரியாவில் நீங்க வச்சு வணங்குற விநாயகரை உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பணும்னு நினைக்கிறீங்களா உடனே உங்க முகவரியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஏரியாவுக்கு நாங்க நேரடியாகவே வந்து உங்க விநாயகரை படப்பிடிப்பு செஞ்சு உலகமெல்லாம் இருக்கும் மக்கள் அனைவரும் தரிசிக்கும்படி ஒலிபரப்பு செய்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ செவன் ஜீரோ மற்றும் இதுக்கெல்லாம் வந்து ரக்ஷோகனம்னு இருக்கு ஓ அந்த ரக்ஷோகன திரவியம் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்கு அதில் கோமியமும் ஒன்று கோமியமும் ஒன்று பூஷணிகா சுத்தி போடுறது இலமிச்சம்பழத்தை பிளந்து போடுறது கற்பூரம் காட்டுறது திருஷ்டி பற்றி பேசணும் ரொம்ப முக்கியம் இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் இல்லையா பார்வை சிந்தனை அசாத்மேந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் தான் திருஷ்டி காலார்த்த கர்மணாம் யோகோ ஹீனமித்யாதி இத்தியாதி மாத்திர ககா சமயக் யோகச விக்னேயோ ரோகாரோக காரணம் காலம் அர்த்தம் புலத் தொடர்பு கர்மம் செயல் இவை கூடுதலாகவோ குறைவாகவோ வித்தியாசமாகவோ இருந்தால் நீ பாதிக்கப்படுவாய் இதுக்குள்ள திருஷ்டி வந்துடுறே தமிழ்ல ஒரு அழகான வாக்கியம் இருக்கு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது ஆமா ஆமா அது உண்மைதான்

நிறைய மருந்துகளை இந்த ரசாஸ்திரம்னு ஒன்று இருக்கு இந்த ரசாஸ்திரம்னா மெர்கூரிய சிவனாகவும் கந்தகத்தை பார்வதியாகவும் வச்சு இந்த ஹரகௌரி ஸ்திதி இந்த மெற்குரிய பாரதத்தை அரைச்சு கஜலி பண்ணி அதை சென்ட்ரல் தீமா வச்சுண்டு அந்த பியூரிஃபிகேஷனுக்கும் அந்த பொட்டன்சியேஷனுக்கும் உள்ள மகாரசம் உபரசம் சாதாரண ரசம் சொல்லப்பட்ட நிறைய மெட்டல்ஸ் மினரல்ஸ் மருந்தாக மாத்தி அந்த மருந்து வடிவத்தில் நெல் அளவுல இந்த மருந்துகளை கொடுப்பாங்க தங்க பஸ்மம் வெள்ளி பஸ்மம் அயன் பஸ்மம் காப்பர் பஸ்மம் அது நம்ம பேசுவோம் இட்ஸ் வெரி பிக் இண்டிபெண்ட் பீல்டு ஆயுர்வேதத்துல இருக்கு அதை விட பத்து மடங்கு பெருசு சித்தால இருக்கு சித்தா மோனோபுளி அது ரொம்ப பெருசா இருக்கு அதுல ஒரு தகட சுத்தி பண்ணணும் வச்சுக்கோங்களேன் ஒரு தகடு அந்த தகட சுத்தி பண்ணனும்னா தைலே தக்ரே கவா மூத்திரே அறநாளே குலத்தஜே அந்த தகரத்தை சூடாக்கி முதல்ல தைலத்துல முக்கணும் ஏழு அப்புறம் மோர்ல முக்கணும் தைலே தக்கரே கவா மூத்தரே அடுத்தது மூத்தரத்துல முக்கணும் அப்புறம் வெப்பு காடி காடி வெனிகர் மாதிரி ஒரு வஸ்து காடில முக்கணும் அப்புறம் கொள்ளு கஷாயத்துல முக்கணும் இப்படி பண்ணினா இந்த வெள்ளி இள்ளி லோகம் எல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தி ஆயிரும் பொடிஞ்சிரும் அப்படியே அரைச்சிடலாம் அது ஒரு யூஸ் இருக்கு பெரிய விஷயம் இது பெரிய பெரிய சயின்ஸ் அது

சூடாக்குவோம் மிதமான அக்னி அக்னின்னு பேரு அந்த மூணு மணிக்கூர் சூடாக்கி எடுத்து அதை எடுத்து உணர்த்துவோம் இதுக்கு சுத்தின்னு பேருந்திரத்துக்கு எந்திரம்னு பேரு டோலம்னா ஊஞ்சல் ஊஞ்சல் மாதிரி கட்டி தொங்குறதுனால இதுக்கு எந்திரம்னு பேரு இது ஒன் ஆஃப் தி கிரியாஸ் என் குருநாதர் வைத்தியநாதன் சார் இதெல்லாம் சர்வசாதாரணமா செய்வார் அவருக்கு அப்படி பெரிய ஒரு சர்வசாதாரணமா இருந்த அவர் சிவ கிருப இருந்தது அவர் சிவன் தானே சார் வந்து கடைசி தன்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வர இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லையா அவளை உள்ள விடவே இல்லை அவர் தன்னுடைய மருந்தை தான் செய்தார் ரெப்ரெசன்டேட்டிவ் வந்தால் போய்டும்போ போயிடுமோ போயிடுமாறு கடைசி முந்தின நாள் கூட அவர் கையால பிஷ்டி அரைச்சார் சந்திர கதிர்கள் படும்படி பவழத்தை ரோஸ் வாட்டர் விட்டு அரைச்சார் அதனாலதான் நான் இப்போதும் அவரை சொல்றேன் என் குருநாதருடைய பெருமை வசதி இப்போ இந்த கோமியம் நம்ம அன்றாட பயன்பாட்டில் இப்போ நீங்க பாட்டில்ல கிடைக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இதுவா கிடைக்கிறது அப்ப எப்படி நம்ம பயன்படுத்தி ஏன்னா ஃபிளாட் பாடுனா நாங்க குடுக்குறோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஃபுட்டு குளிச்சுட்டு இதை கொடுக்குறோம் நாங்கள் எல்லாரையும் சாப்பிட சொல்கிறது இல்லை குறிப்பிட்ட நோயாளிகளை தான் சாப்பிட சொல்கிறோம் எல்லாரையும் மூத்திரம் குடின்னு சொல்கிறது இல்லை இதாவது பரவாயில்ல மனிதர்களுடைய இதையே சாப்பிட்டா அது பெரிய பெரியலாம் இருக்குது அது அதை பற்றி ஆயுர்வேதத்தில் அப்படி சொல்லலை லேட்டர் டெக்ஸ்டில் இருந்துருக்கலாம் அதாவது இந்த செவன்டீன்த் செஞ்சுரிக்கு மேலே யோக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது மயூர புத்த பிக்சர் எழுதினது அதனால் நான் ஃபுல்லாக படித்ததில்லை படிக்க வேண்டிய சந்தர்ப்பமும் வரல அதில் இருக்கான்னு தெரியல பிரகத்ரைஸில் இல்லை சரகசூசுரத வாக்படத்தில் இல்லை அதாவது மலம்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை இந்த கோமியத்தில் கூட இப்போ ஏன்னா அதிகாலையில் வரக்கூடிய முதல்ல வரக்கூடிய கோமியம் கான்சன்ட்ரேஷன் அதாவது யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது எதுக்கு ஃபஸ்ட்டு யூரின் எடுக்க சொல்கிறோம் அதாவது பிளாடரில் எயிட் ஹவர்ஸ் இருக்குது So the the content of the urine is is not diluted and it is highly concentrated. நமக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி போடும் பொழுது அந்த பாக்டீரியா நமக்கு அதிகம் கிடைக்கும் அதனால அது காலையில் எடுக்கணும் அதே எடுக்கும் எடுக்கும்போது கூட முதல்ல கொஞ்சம் விட்டு நடுவில் இருந்து எடுக்கணும் சொல்லி கொடுக்கணும்

ம் அதே மெட்ராஸில் நான் முன்னாடி ஹாஸ்டலில் இருக்கும்போது மயிலாப்பூர் வழியாக போவேன் நிறைய பசு இருக்கும் அப்படியே இருக்கும் போஸ்டர் தின்னு அப்படியே இருக்கும் இந்த முட்டைக்கோசை வெட்டி போடுவாரு தின்னு இருக்கும் அது நம்ம கிராமத்து பசுவில் இருக்கப்பட்ட அந்த குணாதிசயங்கள் ஆகிட்ட நான் பார்த்ததில்ல நான் சிந்திப்பேன் இவ்வளோ மந்தமாக இருக்கு ஹானடிஜா ஒதுங்க மாட்டேங்கிறது இடிஜாலும் ஒதுங்க மாட்டேங்கிறது யாரும் அதை பிடிச்சு கொண்டு போகணும்ட்டாங்கிறான்லாம் நினைப்பேன் அந்த பசுக்கெல்லாம் இந்த மெடிசனல் ப்ராப்பர்டிஸ் இருக்குமா தெரியாது